தமிழ் எனக்கு ரொம்ப ஈஸியாக பேச முடியும், ஆனால் அது புரிஞ்சுக்கிறதுக்கு உங்களுக்கு கொஞ்சம் அவ்வளோ ஈஸியாக இருக்காது. கோஆப்ரேட் பண்ணுங்க. இந்த படத்தோட ப்ரமோஷனுக்காக ரிலீஸ்க்கு முன்னாடி சரண்ல என்னை கூப்பிட்டுருந்தார். நான் அப்போ ஷூட்டிங் இருந்தாங்க. அப்போ நான் நினச்சேன் நான் அங்கேயிருந்து இங்கே வந்து என்ன ப்ரொமோட் பண்ணுறது இந்த படத்துக்கு. இங்கே கார்த்தி சார் இருக்குது, பகிரா சார் இருக்குது, பெரிய ப்ரொடக்ஷன் கம்பெனி பிரபு சார் எல்லோரும் நான் வந்து பிரயோஜனம் இல்லாமல் எனக்கு தெரியும். அதனால் அந்த ஷூட்டிங்கில் நான் அங்கே கான்சன்ட்ரேட் பண்ணியாச்சு. நான் இப்போ இப்படி ஒரு ஃபங்க்ஷன், அது ஒரு ஆடியன்ஸுக்கு தேங்க்ஸ் சொல்கிறதுக்கு, மீடியாவுக்கு தேங்க்ஸ் சொல்கிறதுக்கெல்லாம் ஒரு ஃபங்க்ஷன் சொன்னபோது அதுக்கு கண்டிப்பாக வரணும்னு நான் டிசைட் பண்ணியாச்சு. ஏன்னா இந்த சுல்தான் மாதிரி ஒரு பெரிய படத்தில் கார்த்தி சார் நடிக்கிற ஒரு பெரிய படத்தில் இவ்வளோ பெரிய ஒரு கேரக்டர் மன்சூர்ங்கிற ஒரு கேரக்டர், சென்டிமெண்ட்ஸ் இருக்கிற, காமெடி இருக்கிற, டான்ஸு, ஃபைட்டு, எல்லா சான்சஸும் இருக்கிற ஒரு பெரிய கேரக்டர். இப்போ நான் இந்த படத்தோட டைரக்டராக இருந்தா, ப்ரொடியூசராக இருந்தா, பிரகாஷ் ராஜ் அந்த அளவுக்கு ஒரு ஆளை காசு பண்ணுறேன். நான் இப்படி ஒரு கேரளாவிலிருந்து ஒரு ஆளை கூப்பிட்டு அந்த கேரக்டர் கொடுக்குமா? அப்போ எனக்கு கொடுத்த, என் மேலே கொடுத்த அந்த கான்ஃபிடன்ஸுக்கு, நான் நல்லா பண்ணுவான்னு டிசைட் பண்ண பாக்யராஜ் சாருக்கு, கார்த்தி சாருக்கு, அதோட ப்ரொடியூசருக்கெல்லாம் எவ்வளோ நன்றி சொன்னாலும் அது பெருசாக இருக்காது. ரொம்ப தேங்க்ஸ் சார், ரொம்ப தேங்க்ஸ். அதுவும் இல்லாமல் இந்த மீடியா இந்த படத்தை பற்றி ரொம்ப நல்லா நியூஸ் பேப்பரில், மீடியாஸ் சோஷியல் மீடியாவில் எல்லாம் நல்லா வந்துக்கிட்டு இருக்கு. வராமல் இருக்க முடியாது, ஏன்னா நல்ல படம் தான், ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான படம், ஃபாஸ்டான ஒரு மாஸ் படம். அந்த படத்தில் எல்லாரையும் பற்றி நல்லா எழுதியிருக்கு. எனக்கு நன்றி சொல்லி வேண்டியது அவர்கிட்ட இல்லை, என்னை பற்றி. அதுக்கடையில் இந்த லாலு நல்லா நடிச்சிருக்குன்னு, நான் இப்போ இவ்வளோ நாளாக தமிழில் நடித்து ஃபஸ்ட் டைம் தான் என்னை பற்றி என் பேர் வச்சுக்கிட்டு அந்த லால் ஆக்டர் நல்லா நடிச்சிருக்கு என்று நிறைய நியூஸ் பேப்பரில், வீடியோஸில், சேனல்லாம் வந்துருச்சு. அது என்னை பற்றி எழுதுனா அந்த ஆளுங்களுக்கு என்னோட ஸ்பெஷல் தேங்க்ஸ். அப்புறம் யாருக்கு, எல்லாரும். கார்த்தி சார்லாம் எப்போ ஒவ்வொரு ஷோட்டு முடிஞ்சும் வரும்போது, சார் நல்லா பண்ணியிருக்கு சார், அந்த சீன் நான் பார்த்தேன், அந்த சீன் எடிட் பண்ண பார்த்தேன். நிறைய வாட்டி என்ன கேரளாவுக்கு ஃபோன் பண்ணி சொல்லியிருக்கு சார். அதெல்லாம் பயங்கரமான ஒரு கான்ஃபிடன்ஸ் எனக்கு கிடைச்சிச்சு. அதனால தான் எனக்கு இது நல்லா பண்ண முடிஞ்சது. அதே மாதிரி பாக்யராஜ் சார், நம்ம கேமராமேன் சார், அவர் எல்லோரும் ரொம்ப சப்போர்ட் பண்ண. நான் முதல்ல இந்த படத்துக்கு அங்கே லொக்கேஷன் போனால் பயந்து போயிடுச்சு, ஏன்னா இது இவ்வளவு உடம்பு இருக்கிற பார்த்தாலே பயமாகிற மாதிரி ஒரு 99 பேர். ஆனால் அவர்கிட்ட பழகும்போது தான் இவ்வளவு உடம்பில் சின்ன பூ மாதிரி மனசு இருக்கிற ஆளுங்க, அதுக்கடையில் சின்ன உடம்பு இருக்கிற பிரபு, அவருக்கு இவ்வளோ பெரிய மனசு. அவர் கூட எல்லாம் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங். அவர் கல்யாணத்துக்கெல்லாம் போன மாதிரி எப்பவும் ஹாப்பி, எப்பவும் ஒரு எனக்கு நான் நிறைய படம் டைரக்ட் பண்ணிட்டு ப்ரொடியூஸ் பண்ணியிருக்கு. ஒரு படத்தோட ஷூட்டிங் லொக்கேஷனில் அது என்ஜாய் பண்ணி அந்த ஷூட்டிங் முடிஞ்சிச்சுன்னா அந்த படம் பெரிய ஹிட்டாக வரும். அதனால் எனக்கு தெரியும் இந்த படம் பெரிய ஹிட்டு. எல்லாம் நல்லபடியாக வந்துருச்சு. தேங்க்யூ, எல்லாருக்கும் தேங்க்யூ, தேங்க்யூ வெரி மச்.